வெல்கம் டு அவர் சேனல். ஸோ புனித் ராஜ்குமார் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட தகவல் அப்படிங்கிறது அவரை பற்றி வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் தமிழர்களுக்கும் கன்னட மக்களுக்கும் உண்மையாக இருந்த மனிதர் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ ஃபேன் பேஸ், இவ்வளோ மதிப்பு, இவ்வளோ மரியாதை அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா நடிகர் அதெல்லாம் ரொம்ப தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதருங்க, யார்கிட்டையும் ஹெல்ப் எதிர்பார்க்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் டான்ஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார். எந்த கிளாஸுக்குப்பா போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாருக்கிட்டையுமே டான்ஸ் கற்றுக்கல. பின்ன யாரோ பின்ன எப்படி இவ்வளோ ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்கேல் ஜாக்சனா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. சின்ன வயசுலேருந்தே மைக்கேல் ஜாக்சனாக ரொம்ப பிடிக்கும். அவருடைய பழைய வீடியோஸ் பழைய டேபிள்லாம் போட்டு பார்த்து எப்படி டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணுவாராமா, அதை இவரே ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாராமா, அதனால தான் இவ்வளோ தூரம் நல்லா ஆடுறாரு. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அவர் ஆடுற டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ நல்ல கோச் கிட்ட கற்றுருக்காரு, நல்ல ஒரு டான்ஸ் கிளாஸ் போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் கண்டிப்பாக கிடையாது. அட் த சேம் டைம் நல்லா சிங்கரும் கூட. ஸோ பாடி எல்லாமே பர்ஃபெக்டாக மெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க. இதெல்லாம் தாண்டி ஏன் இவ்வளோ ஃபேமஸ், ஸோ கன்னட மக்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சம்பாரிச்ச காசில் ஒரு காசு கூட வேற யாரோடது கிடையாது, தான் சம்பாரிச்ச காசுலேருந்து ஸோ மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறவங்க கனவுகளை சேஸ் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே தேர்ந்தெடுத்து அவங்கள படிக்க வைக்கிறது, ஸ்கூல் கட்டி கொடுக்கறது, தன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு விடப்பட வேண்டிய விஷயம். இதுக்கப்புறம் முதியோர்கள், கைவிடப்பட்ட முதியோர்களை வந்துட்டு பார்த்துக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கைவிடப்பட்ட குழந்தைகளை பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. கண்தானம் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்காரு. குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் பண்ண சொல்லிட்டு இவரும் பண்ணியிருக்காரு. இப்போ இறந்ததுக்கு அப்புறம் கூட 1 hour அவங்க கண் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆப் ராஜ்குமார், டாக்டர் ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு ஆப் கிரியேட் பண்ணி, ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எஜுகேஷன் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு 100% கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு எல்லா சினிமாலையுமே நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் புரியறக்காக வந்துட்டு இங்கிலீஷில் பேசினாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. ஆனால் வந்துட்டு இவர் கன்னடத்தில் தான் பேசுவாருமா, எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் போனாலும் அந்த கன்னடத்தில் சில வார்த்தைகள் அப்படிங்கிறது பேசுவார். அதனால தான் இவ்வளோ மதிப்பு மரியாதையாக அவங்க மேலே வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிறப்பால் ஒரு தமிழர் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அப்பா ஈரோட்டில் பிறந்தவர், சில படங்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பெங்களூரில் செட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கன்னடா அப்படிங்கிறது. ஸோ பிறப்பால் ஒரு தமிழர் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டு மேலேயும் ஒரு பட்சி இருக்கு. காவிரி பிரச்சனை அப்போ கூட எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தமிழர்கள் நம்ம சகோதரர்கள் மாதிரி அவங்களெல்லாம் இப்படி பேசக்கூடாது, நமக்கு போக மிச்சம் இருக்கிற நீரை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண ஒரு ஆக்டர் சொல்லணும். அதனால தான் இவ்வளோ மதிப்பு அவர் மேலே வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதுதான் புனித் ராஜ்குமாரை பற்றி தெரியாத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி இருக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.